நீதியரசர் வந்து எந்த அடிப்படையில் இப்பெல்லாம் யோசிக்கிறாரு அப்படின்னு தெரியல. ரெண்டு பேரும் தாய்மொழி, தமிழருக்கான பிரச்சனையை தான் அதிகம் பேசுகிறோம், தமிழ் மொழியில் தான் கன்வே பண்ணுறோம், பார்க்குறவங்க தமிழர்கள். நான் தமிழ்நாடுங்கிற பேரில் சங்கம் வைக்கக்கூடாது, தமிழுங்கிற பேரில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து இது என்ன அடிப்படையாக எனக்கு புரியல. ப்ரெஸ் மீட்டில் போய் ஒரு அமைச்சர்கிட்ட இப்படி கேள்வி கேட்டேன்னா அவ்வளோதான், ப்ரெஸ் கவுன்சில் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு. நீ எது கேள்வி கேட்குற? அரசுங்கிறது பத்திரிகைகள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் இருக்கணும். அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்தில், அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய எந்த இடத்துலையுமே அரசு இருக்கக்கூடாது. போலி செய்தியாளர்களை நாங்கள் கலையிறோங்கிறாங்க, உண்மையிலே மகிழ்ச்சி, அதை வந்து அவங்க செய்யட்டும். அதுக்கான வரையறை என்ன வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத முத அவங்க சொல்லணும். யார் போலி செய்தியாளர்கள்? பத்திரிகையாளர்கள் தொழிலாளர்களில் வர்றாங்களா, கூலி வேலை பார்க்குறவங்கள வர்றாங்களான்னே இன்னும் வரையறை செய்யப்படல. ஆர்கனைஸ்டு செக்டரா, அமைப்புசாரா தொழிலாளர்களானே தெரியல. நீ ஒரு எஜமான்ட்டை தான் வேலை பார்க்குற, உன்னால் சப்ளம் தர முடியாதுன்னு சொன்னால் உன்னால் என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான்ப்பா, கிளம்புன்னு சொன்னால் உன்னால் என்ன செய்ய முடியும்? எந்த எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்கும் இன்றைக்கி தான் கதி. அது போக பெரிய நிறுவனங்கள்லேருந்து இவர் இஸ்லாமியர், இவரை இந்து தெய்வங்களை இழிவுபடுத்திட்டாருன்னு யாரோ ஒரு உதிரி சொன்னதை வச்சு ஒரு நிறுவன நடவடிக்கை எடுத்தால் என்னங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் எப்படிங்க நீங்கள் தூக்கலாம்னு கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. வணக்கம், இது அரன்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் ஜீவ சகாப்தன் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கிறாங்க. இது வந்து பத்திரிகையாளர்கள் தரப்பில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. அதற்கான காரணம் என்னென்னா, சில பத்திரிகையாளர் அமைப்புகள் பல காலங்களாக தேர்தலை நடத்தாமல், ஒரு உண்மையான பத்திரிகையாளர்களை அந்த அமைப்புகளில் சேர்க்காமல், இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்த சமயத்தில் இது தொடர்பாக தான் இந்த விசாரணை. அப்போது ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு வரும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் பல அம்சங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு அம்சம், இது பத்திரிகையாளர் அமைப்புகள் எத்தனை ஒரு மாவட்டத்தில் எத்தனை செயல்படணும் அப்படின்றதையும் கூட நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு ப்ரெஸ் கவுன்சில்ன்ற ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தோட தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. தமிழக ப்ரெஸ் கவுன்சில் அப்படின்றத அரசு நியமிக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அதை நிர்வகிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த ப்ரெஸ் கவுன்சில் அமைக்கப்படுவது அப்படின்றது வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தான் தலைமை தாங்க போகிறாரு, அது வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக செயல்படும் அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே அரசால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பினுடைய தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருந்தாலும் கூட அந்த அமைப்பு எப்படி செயல்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இந்த இடத்துல ஒரு நீதித்துறையும் சரி ஊடகத்துறையும் சரி, நான்கு தூண்களில் ரெண்டு முக்கியமான தூண்கள், இது ரெண்டுமே அரசை நோக்கி கேள்வி கேட்குற இடத்துல இருக்க வேண்டிய அமைப்புகள். நீதித்துறையாக இருந்தாலும், நீதித்துறையிட்ட வர வழக்கே என்னது, மக்களுக்கு நியாயம் செய்யணும். யார்கிட்ட இருந்து அந்த நியாயம் செய்யும், அரசிட்ட கேட்டு வாங்கித்தா, இல்லை சில சமயம் அரசையே சாடக்கூடிய விஷயங்கள், இதுதான் நீதிமன்றத்தோட வேலை. மீடியாவோட வேலை என்ன? மீடியாங்கிறது பார்க்கிங் டாக், குறைக்கின்ற நாய். எப்போ பார்த்தாலும் நீதிமன்றத்தின் துணையுடன், இந்திய அரசியலமைப்பினுடைய உதவியுடன் அரசை பார்த்து, இதெல்லாம் இந்த மக்களுக்கு செய்யலையே, இந்த ஸ்கீம் சொன்னியே, என்னாச்சு இது, ஆர்டிஎல் வரலையே, இப்படி கேட்கக்கூடியவன் தான் பத்திரிகைக்காரன். அப்போ அரசுங்கிறது பத்திரிகைகள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் இருக்கணும். அவங்களுக்கு தேவையான உரிமைகள், அவங்களுக்கு தேவையான சலுகைகள், அவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, அது மட்டும்தான் அரசோடைய வேலையாக இருக்க முடியும் இல்லையா? அவர்களை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில், அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்தில், அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய எந்த இடத்துலையுமே அரசு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது டிவியும் இல்லை, பத்திரிகையும் இல்லை, ஜேர்னலிஸ்ட்டும் கிடையாது. அவங்களுடைய சிந்தனையை, வேலையை அவங்க தீர்மானிப்பாங்கன்னா அது ப்ரெஸ்ஸே கிடையாது, ஜேர்னலிசமே கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் இருந்தே இது மாறியதாக பார்க்குறேன். அப்புறம் அதில் வந்து இந்த போலி செய்தியாளர்களை நாங்கள் கலையிறோங்கிறாங்க, உண்மையிலே மகிழ்ச்சி, அதை வந்து அவங்க செய்யட்டும். அதுக்கான வரையறை என்ன வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத முத அவங்க சொல்லணும். யார் போலி செய்தியாளர்கள்? எந்த அடிப்படையில் அதை முடிவு செய்வாங்க? அவங்களுடைய எழுத்தை வச்சா, பேச்சை வச்சா, இல்லை கடந்த கால ஒர்க்கை வச்சா, இல்லை என்னென்ன செஞ்சுருக்காங்கிறத வச்சா? இந்த மாதிரி எந்த வரையறையுமே கிடையாது, என்ன வேணாலும் செய்யலாம். அவங்கவுங்களுக்கு சார்பான நாட்களில் அந்த மாதிரி நடக்கிற விஷயங்களும் உண்டு. ஆகவே மேலோட்டமாக பார்த்தா நாங்கள் க்ளீன் பண்ணுறோம், இதை இந்த இடத்த நாங்கள் சுத்தம் பண்ணுறோங்கிற மாதிரியான வர்றதுங்கிறது நமக்கு வந்து ஒரு பொது புத்திக்கு, இல்லை இயல்பாக பரவாயில்லையே களை எடுக்கிறாங்க உங்களால, நம்ம எல்லாம் போய் மினிஸ்டர்கிட்ட பார்த்து நம்ம கொடுத்தோம். அப்போ இதையும் சொன்னோம், போலி ஊடகவியலாளர் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க ஊடகவியலாளர்களே கிடையாதுங்க, நிறைய மிடில் மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னால் அவங்கள உண்மையிலே ஈஸியாக அரசு நினச்சா கண்டுபிடிச்சி பண்ண முடியும் அவங்களாம் யாருன்னு, உண்மையான ஜேர்னலிஸ்ட் யாருன்னு. அந்த மாதிரியான ஒர்க் எதுவும் இதில் வந்து பயன்படாது. இப்போ நம்ம மினிஸ்டரை பார்த்து கொடுத்தோமே ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி, நம்ம ஒரு சாமிநாதன் அவர்களிடம், நமது துறை அமைச்சர்களிடம் கொடுத்தோம், அவர் சரின்னு தான் சொன்னார். நம்ம கோரிக்கைகளுக்கெல்லாம் ஏற்றுட்டு ஒரு வாரியம் அமைக்கணும், ஒரு முறைப்படுத்தணும்லாம் நம்ம சொன்னோம், சரின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இந்த தீர்ப்புங்கிறது அதை நோக்கிய நகர்வாக தெரியல.
அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள், நமக்கு தெரிஞ்சு மாநில அரசோ ஒன்றிய அரசோ, அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ள எதுக்கு மீடியா இருக்கணும்? அரசை பார்த்து கேள்வி கேட்குற இடத்துல இருக்க வேண்டியது ஒரு ஊடகம். அந்த ஊடகத்தை வந்து நாங்கள் நியமிக்கிற ஒரு நபர் கொண்ட ஒரு அமைப்பு வந்து தீர்மானிக்கும்னா அடிப்படையில் ஊடகத்துடைய வேலையை பணி என்னங்கிறதையே கேள்விக்குட்படுத்துது. அப்படி தான் அதை பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொது புத்தியிலிருந்து எழக்கூடிய ஒரு விஷயம், ஆஹா இந்த துறையை வந்து க்ளீன் பண்ண போகிறாங்க, இந்த நபர்களெல்லாம் களைய போகிறாங்க அப்படின்னு நம்ம துறையில் இருக்கக்கூடிய பத்திரிகை துறையில் இருக்கிறவங்கள் கூட சிலருந்து இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க. அவர்கள் இதை எப்படி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது? நான் ஏற்கனவே கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, இது வந்து இண்டிபெண்ட்டாக தான் செயல்படும், ஏன்னா ஓய்வுபெற்ற நீதிபதியை நியமிக்க போகிறாங்கப்பா, அவர் வந்து கண்டிப்பாக இண்டிபெண்ட்டாக செயல்படுவார். அதை தாண்டி அதில் நியமிக்கக்கூடிய மற்றவர்கள் யாரெல்லாம், ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்கள், கரண்ட்டாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், இப்படிப்பட்ட நியமனங்கள்லாம் அரசு தான் செய்ய போகுது. அப்போ அரசு இப்படிப்பட்ட நபர்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? அதற்கு முன்னுதாரணங்கள்லாம் இருக்குல்ல, ஏகப்பட்ட முன்னுதாரணங்கள். நான் பேர் சொல்ல விரும்பலை. சமீபத்தில் நடந்த பல சம்பவங்களுக்கு நீதி வேண்டும் சொல்லி நம்ம விசாரணை கமிஷன் இதெல்லாம் அமைச்சோம். அந்த பீச் பக்கத்தில் இந்த மீனவ கிராமங்களை புகுந்து அடித்தாங்களா, ஜல்லிக்கட்டுடைய கடைசி போது, நான் ஒரு பேரை சொல்ல விரும்பலை, அது என்ன ஆச்சுன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நீங்கள் அமைச்ச இது, அதற்கு பிறகு தூத்துக்குடி சம்பவம், இதற்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் வந்து சொல்லலாம். நான் அந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்லாம் பேச விரும்பலை. பொதுவாக அந்த சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறதுக்கு அவர்களும் நீதித்துறையை சார்ந்தவங்க, நீதித்துறையை சார்ந்தவர்கள் தான். அதே போல் அந்த பரமக்குடி படுகொலை 2011 நடந்தது. அப்போ நம்ம ரெண்டு பேருமே சன் நியூஸில் தான் இருந்தோம். துப்பாக்கிச்சூடு சம்பவம், அதற்கு விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகளாம் ஒரு நீதிபதி வேணும்லாம் கேட்டாங்க, நியமித்தாங்க. அதற்கான முடிவு என்ன வந்துச்சு, என்ன வந்துச்சுன்னு எல்லாருக்கும் நான் இது பண்ண விரும்புகிறேன். இப்போ நம்மளை மாதிரி பத்திரிகையாளர்களுக்கே இவ்வளோ வரலாறு தெரிஞ்சிருக்குன்னா இந்த மாதிரி நியமிக்கப்பட்ட கமிட்டிகள், விசாரணை கமிஷனுடைய இது என்னன்னு கேட்கல. நான் அந்த கமிட்டிகள்லாம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இதெல்லாம் கண்டிப்பாக இது வேணும்னு தான் நம்மளே கேட்போம். ஒரு படுகொலை நடந்தாலோ ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்தாலோ, ஆனால் பெரும்பாலும் அரசு நியமிப்பது அந்த நேரத்துக்கு பரபரப்பாக இருக்கிற விஷயங்கள். இப்போ என்னாச்சு, ஏன் அந்த ஜல்லிக்கட்டு நின்று அந்த பட்டினப்பாக்கம் மீனவர் கிராமங்களை அடித்து நுறுக்குனாங்களே, அப்போ இருந்த பரபரப்பும் ஒரு தேடலும் தேவையும் இப்போ இருக்கான்னு பாருங்கள். இதுக்கு நீதி கிடைச்சே ஆகணும், இப்படி பண்ணிட்டாங்களே அந்த பெண்கள்லாம் கத்துனதெல்லாம் எனக்கு இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதைத்தான் அந்த பிகில் படத்தில் விஜய் ஓப்பனிங் சீனில் வச்சுருப்பார், பிகில் படமாக மெர்சலான நினைக்கிறேன், பிகில் அந்த ஓப்பனிங் சீனில் மீனவ கிராமத்துக்குள்ளே புகுந்த அடிக்கிற மாதிரி விஜய் வந்து அந்த மினிஸ்டர்கிட்ட பேசி வைக்கிற மாதிரி, அது அதனுடைய தாக்கம் தான். ஸோ கடைசியில் சினிமாவுக்கு தான் இது பயன்படுது, கமர்ஷியலாக மக்களுடைய உணர்வுகள்லாம். இப்போ நீங்கள் அதை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி இருந்த வேகம் வெறி கிடையாது. என்னது, போலீஸ்காரங்களே ஆட்டோக்கு தீ வச்சாங்களா, நம்ம நியூஸ் 18ல தான் அதை எக்ஸ்க்ளூசிவ் பண்ணோம். அதுக்கெல்லாம் சேர்த்து தானே நம்ம அந்த அன்னைக்கு மக்கள்கிட்ட உணர்வை எப்போ என்ன வடிகால் பண்ணிச்சு, ஏ அரசே ஒரு கமிஷன் போட்டுருச்சான்ப்பா, ஒரு நீதிபதி போட்டிருக்காங்களாம் அன்னைக்கு தான் ஆச்சா, சரி இப்போ அது என்னாச்சு. நான் என்ன சொல்கிறேன், அரசு அமைக்கிற கமிட்டி கமிஷனுங்கள் எல்லாத்தையும் நான் கேள்விக்குட்படுத்தலை, எல்லா நீதிபதிகளையும் பண்ணல. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய விசாரணை கமிஷனும் இருக்குவதை நான் கேட்டிருக்கோம். இன்றைக்கி நமது முதலமைச்சர் மீண்டும் அந்த அது குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார். மைத்ரேயன் அந்த கமிஷன் குறித்து கேள்வி கேட்டிருக்கிறார். ஸோ எதுவுமே நான் சொல்லலை, நீங்கள் சொல்லலை, மைத்ரேயன் கேட்டிருக்கார். மைத்ரேயன் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எந்த அளவுக்கு விருப்பத்துக்குரியவராக நெருக்கமானவராக இருந்தார் தெரியும், பாரதிய ஜனதாவில் இருந்தவர், அவர் கேட்டிருக்கிறார். எது இந்த கமிஷன் நோக்கி தான் கேள்வி கேட்டிருக்காரு, கேட்குறவர் திமுககாரர் கிடையாது, ஜேர்னலிஸ்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆணையங்கள் நீதிபதிகள் தலைமையில் அமைவது இதெல்லாம் எப்படி, அதற்கு பின்னால் அரசியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை இப்போ இதே கான்செப்டில் தானே இதுவும் அமையும், அமையணும்னு நான் சொல்லலை, நான் கடந்த கால வரல. சரி, நான் இப்போ தேசிய லெவலில் எடுத்துக்கோங்க, மும்பையில் அந்த முஸ்லீம் கலவரத்துக்கு கிருஷ்ணா கமிட்டி, பால் தாக்கரே ஒரு கலவரம் 95 மும்பை கலவரம் நடந்தப்போ ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டின்னு, இப்போ வரையும் அது ரிசல்ட் என்னாச்சுன்னு முஸ்லீம் அமைப்புகள் இடதுசாரிகள் கேட்குறாங்க. அதை வந்து பிஜேபிகிட்ட கேட்டிங்கன்னா காங்கிரஸும் இடையில இருந்துச்சே அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க இதுதான் பதிலாக வரும். ஏ ராஜீவ்காந்தி படுகொலை பாதுகாப்பு சரியா இல்லையான்னு விசாரிப்பதற்கு வருமா கமிஷன் அமைச்சாங்களே, திருச்சி வேலுச்சாமி கூட அதை கோட் பண்ணி புத்தகம் எழுதினார், அந்த கமிட்டி அந்த நீதிபதிகள் இது என்னாச்சு. ஸோ பல்வேறு விஷயங்கள், அதுக்கு பின்னால் அரசியலோ அரசோ அரசியல் கட்சிகளோ, இது சில விஷயங்களாக எந்த அரசியல் கட்சி மாறினாலும் அந்த கமிட்டிகளுடைய அறிக்கைகள்லாம் அப்படியே பத்திரமா இருக்கும், இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், ஊடகவியலாளர்களை தயவு செய்து இந்த அரசு அந்த கட்சி இதெல்லாம் வேணாம், இதை தீர்மானிக்கிற இடத்துல வேணாம், இதுக்கு உதவி செய்கிற இடத்துல தான் அரசு இருக்கணும், தீர்மானிக்கிற இடத்துல தயவு செய்து வேணாம். அதை நான் நீதித்துறைக்கும் சேர்த்து சொல்கிறேன், நீதித்துறையும் தீர்மானிக்கக்கூடாது அரசு, இது ரெண்டுமே கேள்வி கேட்குற இடத்துல இருக்கோங்க. நம்ம கேள்வி அரசை பார்த்தா நம்ம கேள்வி கேட்கணும், அவருடைய குறைபாடுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கவங்கள அவங்களே கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னா எப்படி நம்ம தைரியமா சுட்டி காட்ட, கட்டுப்படுத்துறாங்கிற வார்த்தையை நீதிபதி சொல்லல, நிலைமை வந்துச்சுன்னா அதுக்குதான் இந்த உதாரணங்கள்லாம் நான் சொல்றேன். அரசுங்கிற எந்திரம் நல்லா செயல்படணும்னா ஊடகத்துறை சுதந்திரமா இருக்கணும்,
இப்போ ஊடகத்துறை இடித்துரைப்பதையும் எடுத்து காமிப்பதையும் அவங்க பயன்படுத்திக்கிற நிலைமையில் இருக்கணுமே ஒழிய இவங்க தயவில் தான் நம்ம இருக்கோம், இந்த கவுன்சில் இந்த கார்டு கிடைக்கணும்னா நம்ம இப்படி தாங்கிற மைண்ட் செட் வந்துருச்சுன்னா நீ இயல்பாகவே டிஃபால்ட்டாகவே அந்த மூளை வந்து ரொம்ப இந்த மாதிரி விஷயங்களை கண்டுக்காதீங்கப்பா அப்படின்னு போயிடும். ஏ அது கவர்மெண்ட்டோட தொடர்பு முடியாது, ஏ இந்த ஜட்ஜு அவருக்கு அந்த மாதிரி போயிடும். இப்படி ஒரு பத்திரிகையாளர் யோசிக்க ஆரம்பித்தா அவன் வந்து 23-24 வயசுலேருந்தே அப்படி இனி வரக்கூடிய செய்தியாளர்கள் அப்படியே ஆயிடுவாங்க. கவர்மெண்ட்டை எதிர்க்கக்கூடாதுல்ல அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட்டான மைண்ட் செட் ஆயிரும். அப்புறம் எப்படி மேத்யூ மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் வந்து வருவாங்க, உயிருக்கு பணைய வச்சு தானே வந்திருக்கிறாங்க, மாநிலம் விட்டு மாநிலம் வந்து நாடு விட்டு நாடு வந்து. இப்போ சமீபத்தில் நம்ம கேமராமேன் ஒருத்தர் ஆப்கான் இதில் இறந்து போனார். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இனிமேல் உருவாகவே மாட்டாங்க, அப்படி ஒரு ஆபத்து வந்துடும். அந்த உத்தரவுல பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது அந்த உத்தரவில் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை பேசுகிறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் அமைப்புகள் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, சங்கம் வைக்கிற உரிமை எல்லோருக்கும் வேணும்னு பேசுகிறவங்க தான் ஊடகவியலாளர்கள். எந்த ஒரு நிறுவனத்திலையும் சங்கம் வைக்க, அது குறிப்பிட்ட 10 பேரோ 12 பேர் இருந்தால் கூட யூனியன் வச்சுக்கலான்னு லேபர் ஆக்ட் வந்து சொல்லுது. ஜேர்னலிஸ்ட் ஆக்டை சொல்ல, லேபர் ஆக்டில் அப்படி இருக்குது. அப்போ பத்திரிகையாளர்கள் தொழிலாளர்களில் வர்றாங்களா, கூலி வேலை பார்க்குறவங்கள வர்றாங்களான்னு இன்னும் வரையறை செய்யப்படல. ஆர்கனைஸ்டு செக்டராக அமைப்புசாரா தொழிலாளர்களானே தெரியல. இது பெரும்பாலும் பிரிண்ட் மீடியாவை மட்டும்தான் மீடியாக்காரங்களாகவே கன்சிடர் பண்ணுறாங்க, விஷுவல் மீடியா எதுலையுமே வர்றதில்லை. இந்த மாதிரியாக இருக்கிற சூழ்நிலையில் அமைப்பு கட்டுவது சங்கம் கட்டுவதுங்கிற கான்செப்டுக்கு எதிராக இந்த மாதிரி வந்தாங்கன்னா, அல்லது அதை நாங்கள் கட்டுப்படுத்துவோம், அதை நாங்கள் தீர்மானிப்போம், அதனுடைய எண்ணிக்கையை எங்கள் கையில் விடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அது ரொம்ப ஆபத்தாக இருக்கும். யூனியனுங்கிற கான்செப்ட் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வளர ஆரம்பிப்பாங்க. இந்த அமைப்பு வந்து வெறும் அவர்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கையாளுதா? இப்போது ஒட்டுமொத்தமாக கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக பிரச்சனை வரும்பொழுது, இப்போது ஒரு நபர் அரசு வந்து அந்த நபர் வந்து அரசுக்கு எதிராகவோ இல்லை அரசு செய்யக்கூடிய ஒரு தவறையோ சுட்டி காட்டக்கூடிய ஒரு செய்தியை வெளியிடும் பட்சத்தில் அரசு தரப்பில் இருந்து அவர் மீது வழக்கு பாயிற ஒரு சூழல் ஏற்படும் போது அமைப்பு வந்து ஒன்றாக சேர்ந்து அவருக்கு ஆதரவாக நிற்கிறது அப்படின்றது, அந்த நடவடிக்கை அப்படின்றது ஒட்டுமொத்தமாக கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக அமைப்பாக அந்த விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதை வந்து வெறும் யூனியன், இது மற்ற துறைகளில் செயல்படுற மாதிரி இது ஒரு வெறும் யூனியன் ஒரு அசோசியேஷன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இன்று ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக முக்கியமான பணியை இந்த அமைப்புகள் செய்கிறாங்க தானே? அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கோ. கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். நீங்கள் சொல்லும் போது நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன், நமக்கும் அந்த அனுபவம் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. நான் ஜிடிவியில் பணிபுரிஞ்சேன், உங்களுக்கு தெரியும். அப்போ நான் திறன்பட பேசுன்னு வாதம் நடத்தினேன். அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்தது. ஏன்னா தொழிலாளர்களுக்கு அங்கே வந்து அந்த ஊதிய பிரச்சனை உங்களை கேள்விப்பட்ட 2012-13 அப்போ தான் புரிஞ்சு, ஜீவா நீ ஒரு அமைப்பு சாரா தொழிலாளி, உண்மை தானே, என்ன பண்ண முடியும், நம்ம ஊருக்கு பேசுகிறோம். அதே விவாதத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக நான் பேசியிருக்கேன், கட்டிட தொழிலாளர்களுக்காக பேசியிருக்கேன், விவசாய தொழிலாளர்களுக்காக பேசியிருக்கோம். அதெல்லாம் சரிப்பா, நீ ஒரு எஜமான்ட்ட தான் வேலை பார்க்குற, உன்னால் சப்ளை தர முடியாதுன்னு சொன்னால் உன்னால் என்ன செய்ய முடியும், அவ்வளோதான்ப்பா கிளம்புன்னு சொன்னால் உன்னால் என்ன செய்ய முடியும், எந்த எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்கும் நீங்கள் தான் கதி. அப்போ நம்ம நாட்டில் இருக்க இடதுசாரி இயக்கங்களை நமக்கு இருக்க தொடர்புகளை நான் தொடர்பு கொண்டேன். உங்களுக்குலாம் தெரியும், நீங்கள் வந்தீங்க, அவர் விஸ்வா வந்தார், இங்கே உள்ள எல்லா அமைப்புகளையும் இது பண்ணோம். நம்ம மோகன், அப்போ மோகனுடைய முயற்சிங்கிறது அதிகம், பாரதி தமிழ் எல்லாருமே வந்தாங்க. என்ன செய்ய முடிஞ்சு, ஏதோ இழப்பீடு வாங்கி தர முடிஞ்சா, ஏதோ நிலுவைத் தொகை சம்பளத்தை கொஞ்சம் பண்ணிட்டு அதுவே போதுங்கிற மாதிரி தொழிலாளர்கள் போனாங்க, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகலையே. அது போக பெரிய நிறுவனங்களிலிருந்து இவர் இஸ்லாமியர், இவர் இந்து தெய்வங்களை இழிவுபடுத்திட்டார்னு யாரோ ஒரு உதிரி சொன்னதை வச்சு ஒரு நிறுவனம் நடவடிக்கை எடுத்தால் என்னங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் எப்படிங்க நீங்கள் தூக்கலாம்னு கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய யூனியன் அமைப்புகள், ஏற்கனவே இருக்கிற அமைப்புகள் எப்படி இருக்குது பாருங்கள். நமக்கு இதுவரையும் நான் கேட்குறேன், எந்த ஊடகத்தில் இருந்தாவது காரணம் இல்லாமல் ஒரு ஊழியர் நீக்கப்படும் போது திருப்பிய பணியில் சேர்க்கக்கூடிய வலிமையாக நம்ம அமைப்புகள் இருக்கோமா? அப்படி எதுவும் சம்பவம் நடந்ததா? முதலாளிகளை எதிர்த்து, நிறுவனங்களை எதிர்த்து தொடர்ந்து அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு, முயற்சிகள் மட்டும்தான் மேற்கொள்ளப்பட்டு வருது. இப்படி இருக்கிற நம்மளே இன்னும் வலுப்பட வேண்டிய, இன்னும் அமைப்பாக வேண்டிய தேவை இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் இப்படி வந்து இதை அரசே தீர்மானிக்கும், கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது. அது ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை அமைப்பு இருக்குது அப்படின்றத அந்த ப்ரெஸ் கவுன்சில் முடிவு பண்ணும் அப்படின்றத எப்படி அதை நம்ம ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை இவங்க இது, அதாவது இவர் நீதியரசர் வந்து எந்த அடிப்படையில் இப்போலாம் யோசிக்கிறாரு அப்படின்னு தெரியல. அதாவது அவருக்கான புரிதல் வந்து எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து ஜாதி அடிப்படையில் மத அடிப்படையில் பத்திரிகையாளர்கள் ஒன்று சேரக்கூடாதுங்கிறார். இது ரொம்ப முற்போக்கான விஷயம். ஒரு குறிப்பிட்ட ஜாதி பெற சொல்லி இந்த பத்திரிகையாளர்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் பத்திரிகையாளர் சங்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்லை இல்லை அப்படி எதுவும் தெரிஞ்சு இல்லை. ஆனால் அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு வார்த்தையை விடுறாருன்னு தெரியல.
அவர் மதத்தின் அடிப்படையில்ங்கிறார். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நம்மளே ஏத்துக்கோம். ஏன்னா அதுக்கு பேர் சங்கம் கிடையாது. முதல்ல அப்படி ஒரு சங்கத்தை கட்ட முடியாது, அதை ரெஜிஸ்டரும் பண்ண முடியாது. அது சட்டப்படியே சாத்தியம் இல்லை. இதை வந்து ஏன் இவர் வந்து பிராந்திய உணர்வோடு சேர்க்கிறாரு? மாநில உணர்வு வேற, சாதி உணர்வு வேற, மதம் சாதி பிற்போக்குத்தனமான உணர்வுகள், அது மனிதனை பிளவுபடுத்துது. ஹசீப் ஜீவாங்கிற ஒரு தொழிலாளியை மதமாகவும் சாதியாகவும் பிரிப்பது பிற்போக்குத்தனம். ஆனால் ஹசீஃபும் ஜீவாவும் தமிழன்னு சொல்லி ஒன்றிணைக்கிற சக்தி தமிழன்கிறது, தமிழ்நாடுங்கிறது. நான் கன்னடத்துக்காரனாக இருந்தால் நான் கன்னடத்துக்காக பேச போகிறேன். நம்ம ரெண்டு பேரும் தமிழ்நாடுங்கிற பூகோளத்தில் வாழ்கிறோம். ரெண்டு பேரும் தாய்மொழி, தமிழர்களுக்கான பிரச்சனையை தான் அதிகம் பேசுகிறோம். தமிழ் மொழியில் தான் கன்வே பண்ணுறோம். பார்க்குறவங்க தமிழர்கள். நான் தமிழ்நாடுங்கிற பேரில் சங்கம் வைக்கக்கூடாது, தமிழுங்கிற பேரில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து இது என்ன அடிப்படை எனக்கு புரியல. இப்போ நானே தமிழ்நாடு ஊடகவியலாளர் சங்கம், அதில் துணைத்தலைவராக இருக்கேன். தமிழ்நாடு உடையாளர் சங்கம் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கம் இருக்குது. இந்த பேரில் நீங்கள் ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அப்போ இது இதெல்லாம் ரொம்ப குழப்பிக்கிறாங்க. அவர் உண்மையிலே பிற்போக்குக்கு எதிராக பேசுகிறதான் என்ன சொன்னோம், ஜாதி மத அடிப்படையில் ஒன்று சேரக்கூடாதுங்கிறார். கரெக்ட். அதோட ஏன் தமிழ்நாடுங்கிற பேரை ஏன் நீங்கள் இவ்வளவு இதாக பார்க்குறீங்க? மாநிலத்தின் பேரில் வைக்கக்கூடாது, பேரில் மாநிலங்கிறது நம்மளை எல்லாம் தமிழர் எல்லோரும் ஒன்றுபடுத்துகிற சக்தி, அது பிளவுபடுத்துகிற சக்தி, இது ரெண்டையும் ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்க? அப்போ இது ரொம்ப ஒரு அடுத்த கட்டத்தை நகர்த்துற மாதிரி இல்லை, இருக்கிற விஷயத்தையும் அதை பின்னோக்கி இழுக்கிற மாதிரி ஒரு அச்சத்தை தருது. அரசு தரப்புல இருந்து பத்திரிகையாளர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த சமூக நலத்திட்டங்கள் இது எல்லாமே இனிமேல் வந்து இந்த பிரஸ் கவுன்சில் மூலமாகத்தான் வரும். ஒருத்தருக்கு வந்து அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவர் பயனாளர் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு அந்த நிறுவனம் வந்து பிரஸ் கவுன்சிலுக்கு இந்த நபர் இங்கே தான் வேலை செய்கிறார், இவருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம், இவர் இதுக்கு கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு, அதற்கான ஆதாரம் இது, இவ்வளோ விஷயங்களை அந்த நிறுவனம் அந்த கவுன்சில்கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு தேவையும் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டால் இது வந்து எந்த அளவுக்கு வந்து பத்திரிகையாளர்களை பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இங்கே ஏகப்பட்ட லாபீஸ் நடக்குது இந்த திட்டங்களை பெறுவதில் வந்து யார் யார் கிடைக்கணும் எப்படிங்கிறதுல. ஏற்கனவே நிறுவனத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு லாபி நடக்கும், இதில் போய் இன்னொரு இடமும் கிடைக்குது. அப்போ இந்த கான்செப்ட், இந்த வடிவமே வந்து தவறு. நீங்கள் தீர்மானிக்கிற வடிவம், முறை எல்லாமே வந்து திருப்பி திருப்பி வந்து என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு அதிகார வர்க்கத்துக்கு சார்பான ஆட்கள்கிட்ட கடைசியில் போய் கடைசியில் இப்போ நிறுவனத்தினுடைய தலைமை வந்து இந்த பத்திரிகையாளரை வந்து ஏதோ ஒரு வகையில் இதுலேயும் கூட கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருப்பி திருப்பி நீங்கள் அதான் நிறுவனம், அரசு இப்படியே திருப்பி திருப்பி கொடுப்பது இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன ஆகும்னா, நிறுவனம் இப்படி தீர்மானிக்கிற இடத்துக்கு போகுதுங்கிறது ஒரு பக்கம், அரசு தீர்மானிக்கிற இடம் போகுதுங்கிறது, இது என்ன ஆகும்னா இந்த ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி ஊடகவியலாளர்களும் மாறிடுவாங்க. இதுதான் பெரிய ஆபத்து. இப்படிதான் இருந்தால் தான்ப்பா கிடைக்கும். அப்படி இருந்தால் தான் உனக்கு அக்ரிடேஷன் கார்டு கிடைக்கும். இப்படி இருந்தால் தான் ஆபத்து. இயல்பாகவே மாறிடுவான். ஏன்னா அடிப்படையில் ஒரு வருமானத்துக்காக தான் வராங்க. அது ஒரு அடிப்படையாக இருக்குது. உணர்வு, சமூகம் சார்ந்த உணர்வு ப்ளஸ் உணர்வு. யாரும் பெரிய பெரிய பண்ணையார்களோ ஏக்கர்கள் வச்சுட்டோ வர பசங்க கிடையாது. அவனுக்கு ஒரு இன்னும் சொல்லப்போனால் சில பேர் கிளாமருக்காண்டி வரான். இது ஒரு கவர்ச்சி, விஷுவல் மீடியா, அந்த கான்செப்டில் வர பசங்களும் இருக்கிறாங்க. அது நம்ம தவறு சொல்ல முடியாது. அப்படி வந்துட்டு கடைசியில் இந்த மாதிரி விஷயங்களை படித்து உணர்வாகிற பசங்களும் இருக்கிறாங்க. இப்படிலாம் வர பசங்களுக்கு ஒரு 22-23 வயசில் இதெல்லாம் செஞ்சால் நீ அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா இயல்பாகவே அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி அவன் மைண்ட் செட் ஆகிக்கும். தீர்ப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊடக நிறுவனத்துக்கு எதிராக அவங்க என்னை பற்றி வந்து தவறாக செய்தியை போட்டுட்டாங்க அப்படின்ட்டு இந்த கவுன்சிலில் போய் ஒரு சாதாரண பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் அந்த கவுன்சில் வந்து அந்த நிறுவனத்துக்கிட்ட விசாரணை நடத்தும். தேவைப்பட்டால் இந்த செய்தியை நீங்கள் எப்படி போட்டீங்க, யார் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுத்தா, அதனுடைய மூல ஆதாரம் என்ன, அதாவது சோர்ஸ் என்ன அப்படின்றத கவுன்சில்கிட்ட அந்த நிறுவனம் தெரிவிக்க வேண்டிய ஒரு தேவையும் ஏற்படலாம். தீர்ப்பு நடைமுறைக்கு வந்தால் வருது. இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கக்கூடிய ஒரு விஷயமா? அதாங்க, அட்டானாமஸுங்கிற கான்செப்டில் இருந்தே இவங்க திருப்பி திருப்பி எல்லாத்தையும் வந்து இப்போ ஒரு இன்னொரு கையில் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இலங்கையை வந்து சர்வாதிகாரம் அப்படிங்கிறத பெரிய அளவில் நம்ம பயந்த காலகட்டம் எதுனா, ராஜபக்சே வந்து உச்ச நீதிமன்றத்தையும் கட்டுப்படுத்துகிறார், நீதிமன்றத்தையும் அங்கே கட்டுப்படுத்துகிறாருங்கிறப்ப தான் நமக்கு தன்னறியாமல் ஒரு பயம் வந்தது. அப்போ கேள்வி கேட்கவே முடியாத ஒரு நிலை இருக்குல்ல, அதுதான் அது. அதை தான் நான் தொடக்கத்தில் சொல்கிறேன், நீதி நிர்வாகத்துறையும் அந்த லெஜிஸ்லேட்டிவ் கான்செப்டுங்கிறது அரசோட தொடர்புடையது. அரசு தான் அதை மேக்சிமம் இயக்கிறது. அதுவுமே மக்கள் சார்பானது தான். இருந்தாலும் இந்த நீதித்துறையும் ஊடகத்துறையும் துண்டா அதுலேருந்து விலகி நின்று அவங்கள பார்த்து பார்த்து இதை செஞ்சியா, அதை செஞ்சியா, இதை ஏன் செய்யலன்னு கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்கணும். அதுவும் சேர்த்து தான் இயக்குது. இப்போ நம்மளும் கவர்மெண்ட்டோட ஒரு அங்கம் தான், நம்மளும் சேர்ந்து தான் அரசாங்கம் நடத்து. நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா, 37 கோடிக்கு இன்றைக்கி இவ்வளோ 100,000 கோடிக்கு செஞ்சுருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். ஆனால் அவங்க ஒரு முக்கியமான பிரே வச்சுருக்காங்களே அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். அதை ஒரு நல்ல கவர்மெண்ட்டு எடுத்துக்கும். அடுத்து அதுதானே ஊடகவியலாளரோட வேலை. அதான வேலை.
இது எல்லாமே அரசு கொடுக்கக்கூடிய அறிவிப்பை அப்படியே சொல்றது அப்படின்னு போஸ்ட்மேன் வேலை தானே. ஹசீப் வந்து இதை போய் கொடுத்துட்டு வர சொன்னாருன்னா போய் கொடுத்துட்டு வரதுக்கு எதுக்கு ரிப்போர்ட்ரு மேக்சிமம் அதை தான் வேல்முருகனோ திருமாவளவனோ ஜி கே வாசனோ யாரோ ஒருத்தவங்க ப்ரெஸ் மீட்டில் சொல்லிடுறாங்க. அவங்க சொன்ன அது பரல லைவ்லாம் வந்ததுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸுக்கு ஒரு வேலையும் கிடையாது, அவங்களே டேரெக்டாக எடுத்துடுறாங்க, ஸ்காலிங்கில் இருக்கிறவங்க பார்த்து அடிச்சிடுறாங்க. இப்போ ரிப்போர்ட்டர் எதுக்கு அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டு வர்றாரு? இவங்க சொன்னதெல்லாம் ஆமாம் சார் கரெக்டாக சொல்லியிருக்காருன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு? கேள்வி கேட்கறது மட்டும் தான் அவங்க வேலை. அப்போ அதுலேயும் கட்டுப்படுத்துங்க இது பண்ணுங்கன்னா அது வந்து சரியாக இருக்காது. அதில் இருக்கக்கூடிய இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த அட்டையை கொடுக்குறாங்கல்ல, அந்த அட்டையை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு அச்சு ஊடகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து ஒரு 10,000 காப்பி ஒரு நாளைக்கு சர்க்குலேஷன் ஆகுது அப்படின்னு அந்த நிலையில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அட்டை கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த அட்டை பெரும்பாலும் களத்தில் நிற்கிற ரிப்போர்ட்டர்ஸ் யாருக்குமே வந்து சேர்றது இல்லை. எல்லா டிவிலையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டெஸ்கில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அது கிடச்சிருது. ஒரு கொரோனா டயத்தில் அந்த வார்டு பக்கம் போய் நின்று, கஜா புயல் சமயத்தில் அந்த புயல் பக்கம் போய் நின்று, எப்போல்லாம் வெளியே மக்கள் வரக்கூடாதோ அப்போல்லாம் வெளியே போய் நிற்கிற அந்த மாதிரி செய்தியாளர்களுக்கு அது போய் சேருவதே இல்லை. இப்போ நான் உதாரணத்துக்கு வின் தொலைக்காட்சின்னு ஒரு டிவி இருக்குல்ல, அந்த டிவியில் ரிப்போர்ட்டர்ஸ் கம்மியாக இருப்பாங்க, ஆனால் அங்கே வேலை பார்க்குற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எப்படி திரும்ப இருப்பானுங்க? மற்ற சேனலை விட அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. இன்றைக்கி வின் டிவியில் வேலை பார்க்குற நண்பர்களில் நீங்கள் பாருங்கள், அந்த சின்ன சின்ன பசங்களாக தான் மேக்ஸிமம் ட்ரைனிங் சென்டர் மாதிரி தான் அது. மேக்ஸிமம் சப் நியூஸ் அறிக்கை கற்றுக்குவாங்க, டேப் ஏற்றுறது, இப்போ டேப் ஏற்றுற கான்செப்ட் இல்லை, அது இன்ஜெஸ்ட் பண்ணுறது எல்லா இதுவுமே. பெரிய சேனல் ஆரம்பத்தில் போகிறத விட இந்த மாதிரி சேனல் போகிறவங்க நிறைய கற்றுக்குவாங்க. அப்போ அந்த பையன் வந்து செக்ரட்டரியட் பாப்பாப்பில், கோர்ட்டும் அவர் பாப்பாப்பில், இதுக்கடையில் டிபி என்னாச்சு அப்படின்னு ஃபோனில் யார்ட்டையாவது புதிய தலைமுறை நண்பர் சன் நியூஸ் நண்பரில் கேட்டுப்பாப்பில. இப்போ இந்த பையனை வந்து நீங்கள் வந்து அந்த செய்தியாளர் பட்டியலே கொண்டு வர மாட்டீங்க. என்ன டிவி? ஆ சரி, வயசு சின்ன பையன். ஆனால் அந்த அங்கே வேலை பார்த்தானா 3 வருஷத்தில் அந்த பையன் வந்து இதாகிடும். இப்போ NDTVலேருந்து முக்கியமான ஆட்கள்லாம் வின் டிவியில் வேலை பார்த்த நண்பர்கள் தான், பெரிய பெரிய ஆட்கள்லாம் உங்களுக்கே தெரியும், அவங்களாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது ஒரு உதாரணம் தான். அங்கெல்லாம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு அந்த பசங்க செய்வாங்க, 2-3 வருஷம் தொடர்ந்து இருந்தால் கம்மியான சம்பளத்தில். அப்போ அதை தான் சொல்கிறேன், இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்காமல் எந்த நிறுவனம் எந்த அமைப்பு இதையெல்லாம் வச்சு நீங்கள் இந்த கார்டெல்லாம் தீர்மானிச்சிங்கன்னா அது உண்மையிலே உழைக்கிறவனுக்கு போய் சேராதோ? அது இப்போ வரையும் அப்படி தானே இருக்குது, இப்போயே அப்படி தான் இருக்குது. இன்னமும் இப்போ அது இது ஒரு நடைமுறை, அது வந்து சட்டமாக இல்லாமல் அப்படி இருக்குது, இப்போ அது சட்டமாக வேற ஆக்குறாங்க. அதனால் இப்போ அதான் அதான் இந்த ஒரு ஒரு உரையாடல் தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஊடகவியலாளர்கள் யார், நீங்கள் என்ன வரையறை வச்சுருக்கீங்க, இது சின்ன டிவி இது பெரிய டிவி இப்படிலாம் பார்க்குறீங்கன்னா அவனோட ஒருத்த என்ன, அவன் எப்படி புழிஞ்சு வந்திருக்கிறான், தன்னை உழைப்பை கொடுத்து வந்திருக்கிறான், எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்க, எதுவுமே இல்லாமல் அந்த கார்டு சலுகைகள்லாம் எப்படி போகுது, இது இதுகாரும் அது வந்து உண்மையான செய்தியாளர்கள் பலருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிட்டாமல் போயிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வந்தால் அது ஒரு முறைப்படுத்தப்பட்டதாயிரும். இந்த ஃபெமா ஃபெரா கேஸ் வரும்போது அப்படி தான் சொன்னாங்க, முதல் வந்து அதை மானிட்டர் பண்ணுற மாதிரி இருந்ததான் வெளிநாட்டு மணியை, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணி, அதுக்கப்புறம் அதை வந்து அதே ரெகுலேஷனுங்கிற மாதிரி அதை ஒரு முறைப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் ஆயிரும். ஆகவே இதை ஒரு சரியாக புரிந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த பிரச்சனைகள்லாம் உணர்ந்து இதை ஒரு விவாதமாக மாற்றணும், விவாதமாக மாற்றணும். நம்ம நம்மளை விட சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த தொழிற்சங்கம். இப்போ மோகன் சார் இப்போ இல்லை, அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இதை நான் ஒரு உரையாடலாக கொண்டு போகணும், அப்போ தான் வருங்கால பத்திரிகையாளர்களுக்கு பலன் அளிக்கும். நிச்சயமாக இன்றைய தினம் எங்களோட அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரன்சை யூடியூப் சேனல் மற்றும் இணையதளத்தில் மாத சந்தா, ஆண்டு சந்தா, ஒருமுறை சந்தா என நீங்கள் எங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீங்கள் செய்யக்கூடிய உதவி சுதந்திர ஊடகத்தை வலுப்படுத்தும். மக்களுக்கான இந்த ஊடகம் வலுப்பெறும் போது ஜனநாயகமும் வலுப்பெறும். ஜனநாயகம் வலுப்பெறும் பொழுது மக்களின் வாழ்நிலையில் ஏற்றம் வரும், மாற்றம் வரும்.